நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு கடும் கட்டுப்பாடுடன் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டும் உள்ளது. பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போதுள்ள ஊரடங்கினை 24/5/2021 முதல் மேலும் ஒரு வார காலத்திற்கு முழுமையாக எவ்வித தளர்வுகளுமின்றி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த தற்போது தமிழக அரசும் உத்தரவிட்டுள்ளது. இந்த முழு ஊரடங்கில் எவையெல்லாம் இயங்கும், எவையெல்லாம் இயங்காது என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நம்பர் 1, மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் இயங்கும். 2, பால் விநியோகம், குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகை விநியோகம் செயல்படும். 3, பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக மட்டுமே வழங்கப்படும். 4, தலைமைச் செயலகத்திலும் மாவட்டங்களிலும் அத்தியாவசியமான துறைகள் மட்டுமே இயங்கும். 5, தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே பணிபுரிய கேட்டுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். 6, மின்னணு சேவை, இ காமர்ஸ் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கலாம். 7, உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற மின் வணிக இ காமர்ஸ் மூலமாக உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்களும் மேற்கண்ட நேரங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படும். 8, பெட்ரோல் டீசல் பங்குகள் வழக்கம் போல இயங்கும். 9, ஏடிஎம் மற்றும் அவற்றிற்கான சேவைகள் அனுமதிக்கப்படும். 10, வேளாண் விளைபொருட்கள் மற்றும் இடுபொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும். 11, சரக்கு வாகனங்கள் செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படும். 12, உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புக்காக மட்டுமே மாவட்டமிட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதிக்கப்படும். 13, மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள்ளே பயணிக்க இ பதிவு தேவையில்லை. 14, செய்தி மற்றும் ஊடக நிறுவனங்கள் வழக்கம் போல இயங்கலாம். 15, தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள், கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படுகிறது. 16, பொதுமக்களின் நலன் கருதி இன்று 9 மணி வரையிலும், நாளை காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் அனைத்து கடைகளுமே திறக்க அனுமதியும் வழங்கப்படுகிறது. 17, வெளியூர் செல்லும் பயணிகளின் நலன் கருதி இன்று மற்றும் நாளையும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதிக்கப்படும். இந்த 17 விஷயத்தை தவிர்த்து மற்றவை எதற்கும் இந்த ஒரு வாரம் முழு ஊரடங்கில் அனுமதி கிடையாது.